பிரயாசப்படுகிறவர்களை பலன் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற நம்மை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த சங்கீதம் 126 தாவீது எழுதினதல்ல, இதை எழுதியது எஸ்ராவாக இருக்க வேண்டும் அல்லது ஹாகாய் அல்லது சகரியாவாக இருக்க வேண்டும் என்று இந்த பத்திகளிலே சொல்லியிருக்கிற வசனங்களை அடிப்படையாக நாம் பார்க்க முடியும். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். 5-6 வசனங்களை நான் அடிப்படையாக வைத்து இந்த நாளில உங்களோடு இடைப்பட விரும்புகிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி. கண்ணீரோடு விதைக்கிறவன் என்ற அந்த பதம், நம்ம ஒரு பம்பு செட்டு, வாட்டர் பம்பு செட்டு, அதில் வந்து வாட்டர் ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு பம்பு செட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் தண்ணீர் அதில் வருகிறது. அதை நீங்கள் வந்து தண்ணீர் வராமல் அதை அடைத்து வைக்க முயற்சி செய்தால் உங்களை மீறி அதிகமாக தண்ணீர் எப்படி பாய்ந்து வருகிறதோ, இந்த 2 வசனங்களை அடிப்படையாக செய்தி எடுக்க வேண்டும் என்று நான் உட்கார பொழுது ஏகப்பட்ட கருத்துக்களும் ஏகப்பட்டதான டாபிக்குகளும் எனக்கு அதிகமாக மீறி கொண்டு வந்தது. நமக்கு இருக்கிறதோ அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரத்தில் வந்த ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு பாயிண்டாக ஞாபகம் வருது. இதை எழுது, இதை எழுது, இதை எழுது, இதை எழுதுனப்போ அதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நிறைவாக பேசக்கூடிய அளவிற்கு இந்த 2 வசனங்களிலே அதிகமான கருத்துக்களை வரும்பொழுது அது உண்மையாக எனக்கு எழுதுவதற்கு என்னால் முடியவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அதுதான், யூஸ்வலாக வந்து அது அந்த நேரம் அந்த மாதிரி கருத்துக்கள் வரும்பொழுதுலாம் விறுவிறுன்னு பாயிண்ட் எழுதி வச்சிருவேன், எழுதி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறது பழக்கம். ஆனால் இந்த வசனத்தை, இந்த 2 வசனங்களை எழுதும் பொழுது உண்மையாகவே எதை எழுதுறது எதை விடுவது அதெல்லாம் எனக்கு மறந்துடுமா இல்லை திரும்ப ஞாபகம் வருமா தெரியாது. ஆனால் அவசியமான ரொம்ப ஷார்ப்பான சில வசனங்களை மாத்திரம் நான் வந்து குறிக்க வேண்டியதாக இருந்தது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் அப்படின்னா, யார் கண்ணீர் விட்டுக்கிட்டே நம்ம வந்து விதை விதைக்கும் பொழுது அந்த கண்ணீரை தேவன் நமக்கு பலனாக கொடுப்பாரா அப்படின்னா அப்படி அல்ல. நம்ம விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறதா இருந்தால் எல்லாரும் கண்ணீரோடு விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. தட் டஸ் நாட் மீன், அது அந்த அர்த்தம் அல்ல. கண்ணீரோடு விதைக்கிறவன் அப்படின்னா பிரயாசத்தோடு விதைக்கிறவன், கஷ்டப்பட்டு விதைக்கிறவன், உழைத்து விதைக்கிறவன், அதற்கென்ற நேரத்தை செலவிடுகிறவன். ஒரு ஒரு விதையை விதைக்கிறதா இருந்தால் வந்து இலகுவாக விதைச்சிட்டு போயிடலாம், அதில் பலன் இருக்குமானா இருக்காது. ஒருவேளை ஒரு 10% 20% அதில் கிடைக்கும். ஆனால் அதற்கென்று நாம் பிரயாசப்படும் பொழுது, அதற்கென்று உழைக்கும் பொழுது, அதற்கென்று நேரத்தை செலவிடும் பொழுது, அதற்கென்று நாம் கஷ்டப்படும் பொழுது அந்த விதைக்கான பலன் உண்டு என்று அந்த இடத்துல சொல்கிறது. கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். எப்படி அந்த கண்ணீரோடு விதைக்க முடியும்? நம்ம வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் வந்து ஒரு விதையை விதைக்கிறோம்னா அதில் ஒரு கண்ணீரும் அவசியம் இல்லை, பிரயாசம் அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடையில் வந்து ஒரு விதையை வாங்கிட்டு வரோம், அதில் வச்சுட்டு டெய்லி நம்ம குடிக்கிற காஃபி டீ தூள் அதில் போடுவாங்க, அல்லது ஒரு முட்டை ஓட போடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அது டக்குன்னு வளர்ந்துடும். அதை குறித்து இங்கே பேசவே இல்லை. நம்ம வந்து வயலில் விதைக்கிறதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம், வயலிலே விதைக்கக்கூடியதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்.
தொட்டியில் விதைக்கிறவர்களை குறித்து கவலை அல்ல. நிறைய இடங்களில் அது நடக்குது. இப்போ தொட்டியில் தான் விதையை விதைத்து கொண்டு இருக்கிறது சுலபமாக இருக்கு. வேறு சபைகளுக்கு போகிறவங்களை பார்த்து அந்த கொள்கை சரியில்லை, அவங்க போதிக்கிறது சரியில்லை, அவங்க பின்பற்றுவது சரியில்லை, இது தவறு அது தவறு என்று அதை சொல்லுவது சுலபமாக இருக்கிறது. இலகுவாக விதைத்து கொண்டு போகிறார்கள். ஆத்மா ஆதாயம் அதனால தான் அற்பமாக போய்கொண்டே இருக்கிறது. அறுவடை கம்பீரமாக இருக்கான்னா இல்லை. ஒருத்தர் கேட்டிருந்தார், முன்னாடிலாம் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஏன் இப்பொழுது அந்த ரட்சிப்பின் விகிதாச்சாரம் அவ்வளோ வர்றதில்லைன்னு. இன்னும் உழைப்பு இல்லை, உழைப்பு வந்து சர்வசாதாரணமாக போய்விட்டது, இலகுவாய் போய்விட்டது. அதற்காக உழைக்கிறதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ எப்படி கம்பீரத்தோடு அறுக்கிறது? ஒரே ஒரு விதையை விட்டோம்னா அது ஒரு மெதுவாக வளரும், கொஞ்சம் நேரத்தில் அது வெம்பி போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு விதையை விதைக்கிறது, அது கொஞ்சம் நேரம் வளரும், அது விதைச்ச உடனே ஒரு சின்ன காய் வந்த உடனே அது விதம்பி போயிடும். அப்படி தான் ஆத்ம ஆதாயமும் போய்கொண்டிருக்கிறது. அந்த கடின உழைப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. எப்படி ஒரு வயலிலே ஒரு விதையை விதைக்க முடியும்? முதல்ல வந்து அந்த வயலை பதப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். வேர், அதில் இருக்கக்கூடிய வேரை வெளியே எடுத்து அதை எரிப்பார்கள். அந்த ஆஷ் அதில் வர வேண்டும், அதற்கான அந்த உரம் அந்த மண்ணில் சேர வேண்டும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றி அதை வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அது பதப்படுத்துகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை உழுக ஆரம்பிக்கிறாங்க, ப்ளவ் பண்ணுறாங்க. ப்ளவ் பண்ணும் பொழுது ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை ப்ளவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆழத்துக்கு அது சுலபமான ஒரு மண்ணாக மாறுகிறது வரைக்கும் அது உழுகப்பட வேண்டும். உழுததுக்கு பின்பு விதை விதைக்கிறார்கள். விதை விதைத்ததுக்கு அப்புறம் நீர் பாய்ச்ச வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். பறவைகள் பட்சிகள் வந்து எலி வந்து அதை சாப்பிட்டு விடாமல் இருப்பதற்கு அதற்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கொடுத்து வளர்ந்து அது கனி கொடுக்கறது வரைக்கும் தான், அது வரைக்கும் அது பிரயாசம் எவ்வளவு இருக்கு. கடன் வாங்கியிருப்பான், வீட்டில் உறக்கம் இல்லாமல் போயிருந்திருக்கும், மழை வந்திருக்கும், புயல் வந்திருக்கும், வறட்சி வந்திருக்கும். இதெல்லாம் வராதுன்னா நிச்சயமாக வரும், அத்தனையும் வரும். அப்போ ஒரு ஆத்மா விதை போட்டு வளர்ந்து கனி கொடுக்கறது வரைக்கும் அதனுடைய நாட்கள் எவ்வளோ நாட்கள் இருக்குது? ஒரு பயிரை நினச்சி பாருங்கள். நீங்கள் விதை போட்டுட்டு அது வளர்ந்து பூ விட்டு காய் கொடு காய் வர்றது வரைக்கும் உங்களுடைய 3 மாதமா 4 மாசமா 5 மாசமா. முன்னாடிலாம் பொங்கல் 1 வருஷத்துக்கு 1 தடவை வந்தது. காரணம் என்னென்னா ஒரு பயிர் வந்து 1 வருஷம் எடுத்தது. அப்போது அதனால தான் ஜான்வரியில் அது பொங்கலை வைத்திருந்தார்கள். அப்போ என்னென்னா அந்த பொங்கல் தை வந்தால் வழி பிறக்குன்னு சொன்னது காரணம் என்ன? அப்போ அறுவடை இருக்கும், அறுவடையில் காசு வரும், வீட்டுக்குள்ள கல்யாணம் வைப்பாங்க, வீடு கட்டுவாங்க, வழி பிறக்கும் அப்படின்னு சொல்வது. இப்போ அப்படி இல்லை, விஞ்ஞானத்தில் 1 வருஷம் இல்லை, 3 மாசத்தில் இப்போ விதை வைத்த உடனே உடனே அறுவடை கிடைத்துருது. ஆனால் அந்த 3 மாசமும் பிரயாசப்படணும், கஷ்டப்பட வேண்டியிருக்கு. 3 மாசத்துல 1 நாள் தூக்கம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அசாதாரணமாக இருந்துட்டா, சாதாரணமாக இருந்துட்டா, அசதியாக இருந்துட்டா என்ன நடக்கும்? வாங்கின கடன் ஒழுகி போய்விடும். கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரயாசப்பட்டது எல்லாம் ஜீரோ ஆயிடுது. கவர்மெண்ட்டில் போய் கை காலை பிடிச்சிட்டு நம்ம வந்து எங்களுக்கு கடனை வந்து விட்டு விடுங்க, கடனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. கவர்மெண்ட்டில் வாங்கலை, வேறவர்கள்ட்ட வாங்கணுன்னா அவன் நம்ம கழுத்தப்படுகிறான். இப்போ அந்த பிரயாசம் அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தையிலே எடுத்து வேறு ஜனங்களுக்கு நாம் பயிரிடும் பொழுது என்ன விதமான பிரயாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம்? கஷ்டப்படுறோமா? எப்படி கஷ்டப்படுறோம்? நேரத்தை செலவிடுகிறோமா? எப்படி நேரத்தை செலவிடுகிறோம்? அந்த நிலத்தை நாம் பதப்படுத்துகிறோமா? எப்படி பதப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவர் உண்மை சொல்வார், விதையை வந்து விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டான், போகிற வழியில் கற்பாறையில் இடத்துல கொஞ்சம் விதை விழுகிறது, வழி அருகே கொஞ்சம் விதை விழுந்தது, முட்கள் இருக்கிற இடத்துல ஒரு விதை விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுகிற ஒரு விதை விழுந்தது. ஒரு விவசாயி விதை விதைக்க வேண்டிய கடமையாக இருந்தால் அவன் விதைக்க வேண்டிய இடத்தை அவன் கவனிக்கிறான். ஒருவேளை அந்த விதை மலையில் விழுந்துருச்சு, கற்பாறையில் விழுந்துருச்சு, என்ன வேலை? அந்த கற்பாறையை கொத்த வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கு. அந்த விதைக்கு பலன் வர வேண்டும் என்றால் கற்பாறையை கொத்தி அதை நல்ல நிலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த விவசாயிக்கு விதை விதைக்கிறவனுக்கு இருக்கிறது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தால் முள்ளெல்லாம் இதெல்லாம் முள்ளாக இருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டு அதை மாற்ற வேண்டிய இடம் கடமை அவனுக்கு இருக்கிறது. வழி அருகே இருக்கிறதுன்னா அதை எடுத்து சரியான இடத்துல போட வேண்டிய
அவனுக்கு பொறுப்பு அந்த இடத்துல இருக்கிறது. இவ்வளவு பொறுப்புகளையும் உணர்ந்து கஷ்டப்பட்டு அவன் அந்த வேலையை செய்தால் கண்ணீரோடு அவனுக்கு அந்த இடம் அவனுக்கு நன்மையாக முடிகிறது. இப்போ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம கஷ்டப்படும் பொழுது கண்ணீர் வருகிறதா? நிச்சயமாக வரும். நம்மளுடைய பலன்களுக்கு கிடைச்சிருமானா? கிடைக்காது. உடனே நீங்கள் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நிலத்தில் போட்டு மறுநாள் காலையில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அதில் பாதி எறும்படிச்சிட்டு போயிருக்கும், அதில் கொஞ்சம் எலி தின்னுட்டு போயிருக்கும், பறவைகள் தின்னுட்டு போயிருக்கும், பாம்பு அதை விழுங்கி போட்டிருக்கும். அவ்வளவு பிரயாசம். ஒரு நாள் தூக்கம் வருமானா? வராது. எங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, அதில் போய் நான் வந்து லீவு கிடைக்கும் பொழுது நான் போய் மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு அதில் வேலை பார்ப்பேன். ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு பாத்தி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா எவ்வளோ முயன்றாலும் அந்த ஒரே ஒரு மரத்துக்கு ஒரு பாத்தி எடுக்க முடியாது. அந்த ஓகே, அதில் அதில் பழக்கம் உள்ளவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் பழக்கம் இல்லாதவர்களுக்கு அது அவ்வளோ கடினம். அது ஆனால் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு ஒரு திருப்தி, பரவாயில்ல நம்ம ஒன்று செஞ்சுட்டோம். 200 ரூபா கொடுத்துருந்தா ஒரு வேளை ஒரு நாளைக்கு அவங்க வந்து அந்த உரியவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் நாம் செய்யணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அல்லது ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அதில் பழகும் பொழுது இலகுவாக அது முடிந்து விடாது. அதில் வந்து பயிற்சி அவசியம். இப்போ வசனத்தை விதைக்கிறவர்களுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கிறதானா? கிடையாது. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே நாம் வசனத்தை விதைக்கிறவர்கள், நாம் அத்தனை பேருமே ஆசாரியர்கள். அப்போ நாம் ஒவ்வொருவரும் அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பயிற்சி நம்ம மேற்கொள்கிறோம் அதுதான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. விதையை விதைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், ஆனால் அது ரோட்டில் விழுகுதா, கற்பாறையில் விழுகுதா, முள்ளுள்ள இடங்களில் விழுகிறதா? அப்போது விதை விதைக்கிறது மாத்திரம் நமக்கு அவசியம் அல்ல, அந்த விதை வளருகிறது வரைக்கும் நாம் அதை பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. தானாக நின்று அந்த ஸ்டெம் வளர்ந்து கறி கனி கொடுக்கிறது வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புள்ள அப்போ தான் பிறந்திருக்குன்னா அந்த புள்ள பெத்தாச்சு அந்த தாயோட வேலை முடிஞ்சிருந்தானே? கிடையாது. இந்த பிள்ளையை வளர்த்து அது படித்து வேலைக்கு போகிறது வரைக்கும் தாய் தகப்பனுடைய கடமை இருக்குது. அப்படின்னா ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அந்த ஆத்மா வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோமே முடியாது. அப்போ தான் பிறந்திருக்கு. அதோடைய தவறுகளை, அதோடைய கழிவுகளை சுத்தம் பண்ணுவதற்கு அதுக்கு தெரியாது. அப்போது அங்கே உள்ள ஒரு தாய்க்கு அவசியம், அங்கே உள்ள ஒரு தகப்பனுக்கு அவசியம். கீழே விழுக முடியுமா? விழுக முடியும். அதை தூக்கி நிறுத்த வேண்டியது பொறுப்பு அங்கே சுற்றி உள்ளவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவையான ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. படிப்பை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவ்வளவு ஸ்டெப்பையும் கொடுத்து 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 வளர்ந்து நிற்கும் பொழுது தான் நாம் அந்த பலனை எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனேயே கொஞ்சம் ஒரு தவறு செய்து விட்டார்கள். வளர்கிற கிறிஸ்தவர்கள் தவறு செய்யும் பொழுது வளர்ந்தவர்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எப்படி அவர்களை நாம் டேம்பர் பண்ணி அவர்களை நாம் கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது? சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:12 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 1 தெசலோனியன்ஸ் 5:12 282 பேஜ் நம்பர் 282. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. ரெண்டு காரியம் அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள். ரெண்டு காரியம், விசாரணை செய்கிறவர்கள், புத்தி சொல்லுகிறவர்கள். இந்த ரெண்டுக்கும் முன்னதாக என்ன நடந்தது பாருங்க. விசாரிக்கிறவனாக இருக்கிறவனாக இருந்தாலும் புத்தி சொல்லுகிறவனாக இருந்தாலும் இந்த ரெண்டு செயல்பாடுகளை செய்கிறவர்கள் என்ன பண்ணணும்? எப்படி தொடங்குது? சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. அப்போ விசாரணை செய்கிறவனும் புத்தி சொல்லுகிறவனும் அங்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியம். அவன் தன்னை ப்ரிப்பேர் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் விதையை கொண்டு போய் விதைக்கிறதுக்கு முன்பதாக, விசாரிக்கிறதுக்கு முன்பதாக, அவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு முன்பதாக, வசனத்தை சொல்லுகிறதுக்கு முன்பதாக, புத்தி சொல்லுகிறதுக்கு முன்பதாக சொந்த பிரயாசம் அங்கு அவசியம். என்ன பிரயாசத்தை நாம் படுகிறோம்? எப்படிப்பட்ட பிரயாசத்தை நாம் படுகிறோம்? ஹவு டு வி ப்ரிப்பேர் அவர் செல்ஃப்? இன்னொரு வசனத்தை வாசிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ளார வரேன். 1 தீமோத்தேயு 5:17 பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:17.
நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷ விதமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். பேஜ் நம்பர் 289, 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. எதில் பிரயாசப்பட்டாங்க? வசனத்திலையும் உபதேசத்திலையும். ஃபஸ்ட்டு வசனம், அதுக்கப்புறம் உபதேசம். அப்போ முதல்ல இன்புட் அவசியப்படுகிறது, அதுக்கப்புறம் அவுட்புட் அங்கு தானாய் வருகிறது. பிரயாசப்படுகிறவர்கள் வசனத்தில் பிரயாசப்பட வேண்டும், அதுக்கப்புறம் புத்தி சொல்கிறதிலும் விசாரிக்கிறதிலும் அங்கே உபதேசம் பண்ணுகிறதிலும் தானாக வெளியே வருகிறது. ஏனென்றால் வேண்டிய ஆகாரம் உள்ளே போய் விடுகிறது. அந்த பிரயாசம் உள்ளே போனாலே அன்றி, கஷ்டப்பட்டாலே அன்றி, அவசியத்தோடு அதை நேரத்தை செலவிட்டாலே அன்றி, அது வெளியே வராது, திறன்பட வராது. சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அது வராது, நாம் ஆதாயப்படுகிற அளவிற்கு அது வராது. திருவசனத்திலே நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்போ உபதேசம் பண்ணுவது இலகுவா அப்படின்னா, என்ன கேட்டால் அது இலகு தான். ஆரம்ப காலங்களில் நம்ம வந்து புக் ஸ்டால்ஸில் போய் புக்கு வாங்குவாங்க. 1000 பிரசங்க குறிப்பு, 100 பிரசங்க குறிப்பு அப்படின்னு சொல்லி புக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கன்கார்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை உடனே கடகடான எடுத்து வைக்கிறது பழைய காலங்களில் அது இருந்தது. இப்போது அதை விட ரொம்ப சுலபமாக நமக்கு டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இலகுவாக வந்து நமக்கு பிரசங்க குறிப்புகள் வெளியே கிடைக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடாத அப்படின்னா பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதை நாம் முதலாவது உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு டாப்பிக்கு கீழே ஒரு பிரசங்கத்தை நாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அதை நாம் உட்காந்து அதை ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவதற்கு 2 மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலே ஒழிய 1.5 மணி நேரம் இங்கே வெளியே வராது. ஏன் சொல்லியிருக்கு, எந்த சூழலில் சொல்லியிருக்கு, எதற்காக சொல்லியிருக்கிறது, எந்த ஒரு பதில் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த கேள்வி வந்ததுனால இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த டாப்புக்கு கீழே இந்த வசனம் கரெக்டாக பொருந்துகிறதா, இதை நம்ம எடுத்து சொல்லலாமா, நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது, நம்முடைய நிலம் எப்படி இருக்கிறது, இந்த நிலத்துக்கு வேண்டிய இடத்துல நாம் எப்படி அதை எவ்வளோ ஷார்ப்பாக பயன்படுத்தலாம் அல்லது எவ்வளோ பிளண்ட்டாக பயன்படுத்தலாம், இதை ஒரு எக்ஸசைஸ், ஹோம் எக்ஸசைஸை நாம் பண்ணினாலே ஒழிய எஃபெக்டிவ்னஸ் அங்கே இருக்காது. இந்த ப்ரிப்பரேஷனில் வேதாகமத்தை மாத்திரம் நாம் படித்து பலப்பட்டுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினம். வி ஹாவ் டு ஹாவ் கமெண்ட்ரிஸ். வேத வல்லுநர்கள், நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர்களுடைய வேத வல்லுநர்களுடைய கமெண்ட்ரிஸை நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ண முடியும், டிக்ஷனரிஸ் எடுத்து ரெஃபர் பண்ண முடியும். இதோடு சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய உண்மையான கருத்து, உண்மையான அந்த நிலத்தினுடைய பதம், உண்மையான விதைக்க வேண்டிய விதம் நமக்கு இன்னும் அதிகமாக மெருகேற்றுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். பல வருஷங்களாக நான் ஒரு வசனத்தை தவறுதலாக புரிந்து கொண்டிருந்தேன். என்ன அப்படின்னா, பல வருஷங்கள்னா சின்ன வயதில், நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் வரைக்கும் நான் அந்த அர்த்தம் அதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கேள்வி, கேள்வினாலே விசுவாசம் வரும் அப்படின்னு இருக்குது பைபிளில். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கேள்வி வேத வசனத்துலேருந்து வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி எதுலேருந்து வரும், வேத வசனத்துலேருந்து வரும் அப்படின்னு ரோமரில் ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வேத வசனத்துலேருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் வளரணும்னா நீங்கள் கேள்வி கேட்கணும். எப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும், வேத வசனத்துலேருந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா கேள்வி கேளுங்க. அவர் உடனே டிவி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா, டிவி பைபிளில் சொல்லியிருக்கா, நீ பைபிளிலேருந்து கேள்வி கேளு அப்படின்னு அவங்கள திருப்பி விடுறாரு. அவனுக்கு பைபிள் தெரிஞ்சாதான் அதை பற்றி, டிவியை பற்றி கேட்க மாட்டானே. அப்போது இந்த வசனம் உண்மையை எதை சொல்லுகிறது அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும் அப்படின்னா கேள்வி எதிலிருந்து, காதில் கேட்கிற கேள்வி. இட் வாஸ் நாட் கொஸ்டின், இட் வாஸ் நாட் ஆஸ்கிங் அபவுட் கொஸ்டின், இட் வாஸ் சேயிங் அபவுட் ஹியரிங்.
விசுவாசம் காதிலே கேட்கறதுனாலே வரும். எதை கேட்கணும், சொந்த கதை, சோக கதை, ஊர் உழுக்க சுத்தினது, இவர் ஜபம் பண்ணணும்னு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த எதிர்த்த வீட்டில் தீ பிடிச்சது, இந்த கதையெல்லாம் பேசி கடைசி ஆமேன் அப்படின்னு சொல்ற அந்த செய்தி அல்ல. வேத வசனத்திலிருந்து சொல்லுவதை கேட்டதுனாலே விசுவாசம் வரும் அப்படிங்கிறதை எப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், யு கோ வித் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். நேரடியாக தமிழ் பைபிளை மாத்திரம் படித்தோம்னா இந்த மாதிரி நமக்கு புரிந்து கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதை வந்து கமெண்ட்ரிஸ் எடுத்து படிங்க, டிக்ஷனரி எடுத்து படிங்க, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எடுத்து படிங்க, டிரான்ஸ்லேஷன்ஸ் எடுத்து படிங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ நமக்கு அதிகமான பிரயாசங்களுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் இருக்கிறது. அப்படின்னா பழைய காலத்தில் இருந்த அறுவடையை விட இப்போ இருக்கிற டெக்னாலஜியிலே அறுவடை கூடியிருக்கணுமே, ஏன் கூடலை? முன்னாடி நீங்கள் ஒரு வயலை வந்து கருதை அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் 20 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கருதை அறுக்கணும். இப்போது 20 பேர் அவசியமில்லை, ஒரு மிஷின் போதும். விதை விதைக்கிறதுக்கு மிஷின் இருக்கிறது, கருதை அறுக்கிறதுக்கு மிஷின் இருக்கிறது. அப்போது வேகமாக நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டில் உங்களுக்கு அதிகமான விளைச்சல் வரணுமே, ஆனால் நேர் மாறி போய்விட்டது. முன்னாடி இருந்த விளைச்சலை காட்டிலும் இப்பொழுது விளைச்சல் குறைந்து விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மெத்தடை ப்ராப்பராக உபயோகப்படுத்துவது இல்லை, சோம்பல்தனம் மாறிவிட்டது. செய்தி எடுத்துட்டு வர்றோம், 30 நிமிஷத்துல 30 வசனத்தை சொல்லிடுறோம், 30 நிமிஷத்துல 60 வசனத்தை சொல்லிடுறோம். அந்த வசனத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமா, அதை படிக்கிறோமா, புரிந்து கொள்கிறோமா, அதை டெலிவரி கரெக்டாக பண்றோமா? என்ன சொல்றாரு, நீங்கள் உங்களை விசாரிக்கிறவர்கள் மூப்பர் எப்படி இருக்கிறாங்களாம், எப்படி இருக்க வேண்டுமாம், உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், திருவசனத்திலே பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும், விசாரிக்கும் பொழுதும் உபதேசிக்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் நாம் முதலாவது பிரயாசப்பட வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:3, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு நாளும் நமக்கு பலன் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ நாம் பிரயாசப்படுவதிலே ஒரு நாளும் நினைத்து விட நான் நின்று விடக்கூடாது. பெஸ்ட்டு உதாரணம் நோவாவை சொல்லலாம். ஏறத்தாழ 100 வருடங்கள் அவர் பிரசங்கம் பண்ணார். யாரை ரட்சித்தாரு? ஒருத்தரையுமே எடுத்துக்கல. அவர் குடும்பம் மாத்திரம்தான் வந்துச்சு, அவர் மனைவி, அவருடைய பிள்ளைகள் 6 பேர், அவ்வளோதான் உள்ளே வந்தாங்க. அந்த கப்பலை செஞ்சவனோ, எதிர்த்த வீட்டுக்காரனோ, மரம் வெட்டி கொடுத்தவனோ, அதில் உள்ள ஆணி அடித்தவனோ ஒருத்தனுமே வரல. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி குடும்பம் மாத்திரம்தான் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்புகளை அவர் சம்பாதித்திருக்க வேண்டும். அப்படி இருந்த பொழுதும் அந்த பிரயாசத்தில் அவர் இழைப்படையாமல் இருந்ததுனாலே அட்லீஸ்ட் ஹீ குட் சேவ் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. அதுவே அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். 2வது வசனம், 6வது வசனம், சங்கீதம் 126:6, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு சுமந்து கொண்டு திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதை, நம்ம இதுவரைக்கும் ஒரு விதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அள்ளி தூவுற விதைனா எப்படி இருக்கணும்? ஒரு கூடையில் நீங்கள் வந்து விதை வச்சுருக்கீங்க, எவ்வளோ இருக்கும், ஒன்று இருக்கணும்னா இப்படி கிள்ளி எடுத்து போட்டுடலாம். அள்ளி தூவுறதுனா அதில் கூடையில் உங்களுக்கு நிறைய விதைகள் இருக்கணும். நிறைய விதைகள் இருந்தால் தான் அதை அள்ள முடியும், அதை தூவ முடியும். இங்கே 5 படிக்கு மாத்திரம் வசனத்தை வச்சுக்கொண்டு அதையே காலம் முழுக்க ஓட்டி கொண்டிருந்தால் அந்த 5 விதைகளை மாத்திரம் எடுத்து எப்போ பாரு எடுத்து விதைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி நீங்கள் அள்ளி தூவுறது? அப்போ என்ன, கோ அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி, வெளியே செல்லுங்கள். நம்ம நினைத்திருக்கிறதை காட்டிலும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஸ்டாண்டர்டாக சில வசனங்களை வைத்துக்கொண்டு அப்படியே நம்ம காலத்தை ஓட்டுவதல்ல. மனப்பாட வசனம் அப்படின்னா ஒரு 3 வசனம் மனசில் வச்சுருக்கோம். எங்கே கேட்டாலும், எந்த இடத்துல கேட்டாலும் அந்த வசனம் ஞாபகம் வரும். எந்த ஜெபம் பண்ண சொன்னாலும் ஒரு ஸ்டாண்டர்டு, நம்ம ஒரு பேட்டர்ன் அப்படியே நம்ம மனசில் இல்லை, அதை விட்டு வி ஹாவ் டு பஸ்ட் அவுட், வெளியே வரணும். அள்ளி தூர விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். நான் கையில் நிறைய விதைகளை வைத்திருந்தாலே ஒழிய நான் அதை விளைச்சலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விதைனா என்னது? லூக்கா 8:11 வாசிங்க. லூக்கா 8:11.
லூக்கா சாப்டர் 8 வெர்ஸ் 11 விதைனா என்னது? தேவனுடைய வசனம். நான் அள்ளி தூவுற விதையை கையில் வைக்கிறதா இருந்தால் அநேக வசனங்கள் என் கையில் இருக்கணும். நான் வந்து விதைக்கு நான் போகிறேன், விதைக்கிறதுக்கு போகிறேன், ஃபீல்டுக்கு நான் போகிறேன், நான் பிரசங்கிக்க போகிறேன், நான் வந்து விசாரிக்க போகிறேன், ஒருத்தர் ஆறுதல் படுத்த போகிறேன் அப்படின்னா கண்டென்ட் நிறையா இருக்கணும் என் கையில். நிறைய கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதனால தான் அரை மணி நேரம் பேசுகிறதுக்கு 2 மணி நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாதான் இங்கே வந்தோடனே பிளாக் அவுட் ஆனாலும் பிளாங்க் அவுட் ஆனாலும் ஐயோ என்னத்தையோ ப்ரிப்பேர் பண்ணேன் ஒன்றுமே பேச ஞாபகம் வரலையே அப்படின்னாலும் ஸ்டில் யூ வில் ஹாவ் சம் ரெசிடியூஸ். அள்ளி தூவுற விதையை நான் கையில் வைத்திருக்க வேண்டும். அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணாதான் அதை கொண்டு போய் டெலிவர் பண்ண முடியும். ஏசாயா புத்தகம் 8:20 வாசிங்க. ஏசாயா 8:20 கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே இன்டர்பிரேட் பண்ணலைன்னு சொன்னால் என்ன நடக்கிறது? அது விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, அவங்களுக்கு விடியாது. அப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கண்ணீரோடே விதைக்க வேண்டும், அள்ளி தூவுற விதையை நான் எடுத்து சுமக்க வேண்டும். ஆக்சுவலாக கிரேக்கத்திலையும் ஆங்கிலத்திலையும் அள்ளித்தூவும் விதை அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து ப்ரெஷியஸ் சீட், அந்த ஒரு பாத்திரம், விலை உயர்ந்த அந்த பாத்திரத்தை, விதைகளால் நிறைந்த விலை உயர்ந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு போகிறவன் அப்படின்னா, விலை உயர்ந்த வசனங்களை நாம் கையில் வச்சிருக்கிறோம், அதை நாம் பண்படுத்துவதற்காக கொண்டு செல்கிறோம், சரியான இடத்துல விதைப்பதற்காக கொண்டு செல்கிறோம். அப்போ அள்ளி தூவுற விதையை நான் அள்ளி வைத்து கொண்டு அதை நான் சுமந்து கொண்டு போகும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு வசனம், 1 பேதுரு 3:24-25 வாசிங்க. 1 பேதுரு 3:24 1 பேதுரு 1:23-25 மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்து அதன் பூவும் உயர்ந்தது. 25 வசனம், கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ அள்ளி தூவுகிற வசனத்தை நாம ரெடி பண்ணி கொண்டு பிரயாசப்பட்டு விதைக்கும் பொழுது கம்பீரமாக நாம் நிச்சயமாக அந்த அறுவடையை கொண்டு வர முடிகிறது. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:29-34 நாம் வாசிக்கலாம். Acts 16:29-34 அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். வசனத்தை ரெடி பண்ணுவதும் பிரயாசப்படுவதும் அதற்காக உழைப்பதும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் அந்த வசனத்தை விதைக்கிறவனை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
வசனம் பரிசுத்தம் பண்ணுறது தேவனுடைய வசனம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை யார் விதைக்கிறது, அவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, அவன் பிராக்டிக்கலாக தன்னை அவன் உண்மை உள்ளவனாக நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நடக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம், ஆனால் வாயில் பேசுறதெல்லாம் பரிசுத்தம். அப்படி கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவம் அது அல்ல. நான் பேசுவதை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தி கொண்டிருக்கிறதே நான் பேச வேண்டும். இதில் முரண்பாடு வந்தால் சரி பண்ணி கொள்ள வேண்டியது கட்டாயம், இல்லைன்னு சொன்னால் அங்கே பேசுறதுக்கு இடம் இல்லை. நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நம்மை சரி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் இந்த ஊழியக்காரர்கள் பவுலும் சீலாவும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ 26வது வசனத்தில் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இவ்வளோ நாள் நம்மளை ஜெயிலில் அடைச்சி போட்டிருந்தாங்க, நமக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, இருட்டு வேற, எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஓடலை. வாய்ப்பு கிடைக்கிறதுனா நம்ம வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஓடலை. எப்படியாவது முயற்சி பண்ணி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு மாதம் 1000 ரூபா கிடைச்சாலாவது பரவாயில்ல, என்னை சிறுபான்மையில் சேர்த்துக்கோன்னு போய் கவர்மெண்ட்டில் போய் பிச்சை கேட்க ஓடலை. ஏன்னா ஊரெல்லாம் கேட்குது, நானும் ஓடுறேன், என்னையும் அதோட சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. அத்தனை பேர் ஓடினாலும் சிறைச்சாலையை விட்டு அவர்கள் விடுதலை கிடைத்து விட்டது, தப்பிச்சு ஓடிடலாம், இனிமேல் அவங்க எப்போ நம்ம பிடிக்க போகிறாங்க பார்க்கலாம், சான்ஸ் கிடைத்து விட்டது, லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை, அங்கே தான் இருக்கிறாங்க. அதில் என்ன நடந்தது, அந்த உண்மையை காண்பித்ததுனால என்ன நடந்தது, இவ்வளவு நாள் அவர்கள் பட்ட பிரயாசத்திற்கு அன்றைக்கு பலன். அந்த சிறைச்சாலை அதிகாரி, ஐயோ கதவுலாம் திறந்துருச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்களே, இந்த ரெண்டு பேரை நம்ம பிடிச்சு வச்சிருந்தோமே, இந்த ரெண்டு பேர் ஓடிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்மை அதிகாரிகள் பிடித்து கொலை செய்து விடுவார்கள் என்று அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து குத்தி கொள்ள போறான். அப்போதான் இந்த பவுலும் சீலாவும் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். என்ன பண்றாங்க பாருங்க, 28வது வசனம். பவுல், நான் 27ல இருந்து வாசிக்கிறேன், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, என்ன இவங்க அங்கே பேசி கொண்டிருந்த காரியங்கள், நீ என்னை அடைச்சி போடு, என்னை துன்புறுத்து, என்னை என்ன வேணாலும் பண்ணு, என் தேவன் எங்களை காப்பாற்றுவார், எப்படி இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், ஏனென்றால் இது இந்த உலகத்துக்குரியது, நான் பரலோகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு வைராக்கியத்தை, அந்த திடத்தை அவர்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். எல்லாரும் ஓடிட்டாங்க, இவன் உண்மையை பற்றி பயங்கர பெருசாக பேசினானே, ஆனால் இவன் தப்பிச்சு போயிருந்திருக்கலாம், ஆனால் தப்பிக்காமல் இருந்திருக்கிறான் அப்படின்னா அவன் பேசுவது உண்மை, அவன் சொல்வது உண்மை அப்படிங்கிறதை அந்த இடத்துல இருந்தவர்கள் கண்டு அவன் உடனே இவர்களுடைய கைகளை கால்களை கழுவி வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் வசனத்தை கேட்டு அவன் உடனே அவன் ரட்சிக்கப்படுவதற்கான முகாந்திரத்திலே அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். விளைவு என்ன, விதை அதிகமாயிருக்கிறது, பிரயாசப்படுகிறார்கள், தங்களுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய நடவடிக்கைகளை சரியாக எந்த சூழ்நிலையிலையும் அதை கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பலன் கிடைத்தது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடைய அறுப்பான். அள்ளித்துவம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.